கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே, ஆமேன். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர்தாமே நம்மையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நாம் பங்கு கொள்கின்ற இந்த ஆராதனை வேளை நம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் தந்தருள்வாராக, ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மே மாதத்தினுடைய 4வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். திருத்துவ ஞாயிறை நாங்கள் ஆசரிக்கும்படியாகவும் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் நாங்கள் கொண்டாடும்படியான சாக்கியத்தை எங்களுக்கு தந்திரதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மூவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் வாழ்விலே தவறுகளை இழைக்கின்ற பொழுது திருத்துவ தேவன் தாமே எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தம்முடைய மகிமைக்காக வாழும்படியான சாக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இந்த திருத்துவ ஞாயிறை நாங்கள் ஆசீர்வதித்து அதனுடைய எல்லான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் அருளை தாரும். ஆண்டவரே, இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தங்கள் தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒழிக்கப்படுகின்றதோ எங்கெல்லாம் ஒரு புது நம்பிக்கை, ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆண்டவா பிரசன்னமாக்கி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Oh,
பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கின்றார். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கின்றார். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்பவும், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, பாவத்தை அறிக்கை செய்தமது பிள்ளைகள் அனைவருடைய பாவத்தை நீக்கி அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுக்கு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் பாவத்தை அறிக்கை செய்த அனைவருக்கும் தந்தருள்வீராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கபடி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் யாவருமாக இணைந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக. ஞான கீர்த்தனைகளிலே சர்வ லோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நமஸ்காரம் கரை கடலுயிர்வா
பரிசுத்தாஜி நமஸ்காரம், பரமசத்குருஜி நமஸ்காரம், பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்மிடத்திலே வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்தை சார்ந்து ஐக்கிய இறையல் கல்லூரியிலே தன்னுடைய உயர்கல்வியை படித்து வருகின்ற அருள் திரு ஜெயமணி ஐயா அவர்கள். அருள் திரு ஜெயமணி ஐயா அவர்கள் திருத்துவ ஞாயிறின் சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஜெபத்தோடு கூட நாம் செய்தியை கேட்போமாக. ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் திரியேக கடவுளை வழிபடுதல் என்கிற தலைப்பிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். தொடக்க காலத்தில் திருச்சபையில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பையும் அவருடைய இறப்பையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் கற்றுக் கொடுத்த உபதேசங்களையும் தங்களுடைய அருளுரைகளில் பயன்படுத்தினார்கள். காலம் மாற மாற வரலாற்றில் வெளிப்பட்ட இயேசுவில் இருந்த தன்மைகளை திருச்சபை மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தனர். கிபி 2வது நூற்றாண்டில் திருச்சபை தந்தையர்களில் ஒருவரான தெர்த்துலியன் என்கிறவர் திருத்துவ கடவுள் பற்றிய கோட்பாட்டை போதனைகளை கொடுத்தார். இதனால் வரை இயேசுவை பற்றியும் இயேசுவினுடைய வாழ்வை பற்றியுமே பேசிக்கொண்டிருந்த திருச்சபை இப்பொழுது திருத்துவ கடவுள், திரியேக கடவுள் என்கிற புதிய சிந்தனையில் தங்களுடைய எண்ணங்களை திசை திருப்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் இது புதிய சிந்தனை அல்ல. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் இதை அறிவித்திருக்கிறார். பரிசுத்த மத்தேயுவின் நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன்பதாக தன்னுடைய சீடர்களுக்கும் அருகிலிருந்த அனைவருக்கும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை, கடைமுறைகளை, நடைமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் என்னுடைய சீடராக மாற்றி பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று போதிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். இயேசு தன்னை பற்றி பிரசங்கிக்க வேண்டும், தன்னுடைய பெயரில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், தன்னுடைய பெயரில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தவில்லை. மாறாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இதை செய்யுங்கள் என்று அவர் திருவுளம் பற்றினார். ஆகவேதான் தூய பவுலடிகளாரும் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிற போது பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனாலும் என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். இதை மனதிலே வைத்துத்தான் திருச்சபை தங்களுடைய அருளுரைகளிலும் ஆசீர்வாதங்களிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக என்கிற பதத்தை பயன்படுத்த ஆரம்பித்தது.
அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களானால், நம்முடைய திருச்சபையின் எல்லா நிலைகளிலும், திருச்சபையின் ஆராதனைகளில் மட்டுமல்ல, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உள் உறவுகளிலேயும், திருவிருந்த ஆராதனையாக இருந்தாலும், ஞானஸ்தான ஆராதனையாக இருந்தாலும், திடப்படுத்தல் ஆராதனையாக இருந்தாலும், அது எல்லா ஆராதனைகளிலேயும் இந்த திரியேக கடவுளின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஆகவே இது கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ நம்பிக்கையில் திரியேக கடவுள் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த அறிமுகத்தோடு யோவான் தன்னுடைய நற்செய்தியில் திரியேக கடவுளினுடைய வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவில் அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் முதலாவது அதிகாரம், இதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை அறிமுகப்படுத்துகிற போது அவர் இப்படி சொல்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்த கடவுள், ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் இன் கிரியேஷன். எல்லா நற்செய்தியாளர்களுமே இயேசுவினுடைய பிறப்பை மையப்படுத்துகிற போது, அவர் மாட்டுத்தொழுவிலே பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார், மேய்ப்பர்கள், இது போன்ற செய்திகளை அறிமுகப்படுத்துவார்கள். ஆனால் யோவான் மாத்திரமே இயேசுவினுடைய பிறப்பை மாட்டுத்தொழுவத்திலிருந்து துவங்காமல், இயேசுவினுடைய பிறப்பை அவர் வார்த்தை வடிவில் வந்தவர், அவர் ஆதியிலே வார்த்தையாயிருந்தார் என்கிற ஒரு அடைமொழியை பயன்படுத்துவார். தத்துவ ஞானிகள் தோன்றின காலத்தில் அவர்கள் கடவுளை மனிதர்களுக்கு மேலாக நினைக்க ஆரம்பித்தார்கள். அது உண்மைதான். ஆகவேதான் கோயில்களை மலைகளிலே கட்டினார்கள். கடவுள் மனிதர்களோடு குடியிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள், கடவுள் மனிதனை விட உயர்ந்தவர். நாம் கூட திருமறையிலே வாசிக்கிறோம், ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம், 9 வசனத்தில், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதுபோல கடவுளுடைய வழிகள் உயர்ந்தவைகள். சங்கீதம் 115:3 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவேதான் இங்கே யோவான் வார்த்தையாகிய கடவுள் என்கிற புதிய சிந்தனையை யூதர்களுக்கும் அங்கிருக்கிற தத்துவ ஞானிகளுக்கும் அறிமுகப்படுத்துகிறார். கடவுள் என்கிறவர் மனிதர்களிடத்தில் பிறந்து வருகிறவர்கள் அல்ல. ஆகவேதான் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த கடவுள் திடீரென்று தோன்றின கடவுள் அல்ல. இந்த கடவுள் எதிர்பாராத விதமாக பூமிக்கு வந்துவிட்ட கடவுள் அல்ல. இவர் ஆதியிலே இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, இந்த உலகத்தை உருவாக்கும் முன்பதாகவே இந்த கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், ஆதியாகமம் 1:1 தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். எப்படி படைத்தார்? வார்த்தை வடிவிலே படைத்தார். என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டானது. வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வானம் உண்டானது. ஆக அவருடைய வார்த்தைக்கு இந்த உலகம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாமே கீழ்ப்படியும். ஆக தந்தையாம் கடவுள் ஆதியிலே இருந்தவர், இன்றும் இருக்கிறவர் என்கிற புதிய சிந்தனையை நம் கண்முன்னே கொண்டு வருகிறார். இரண்டாவது வாருங்கள், இவர் கடவுளை அறிமுகப்படுத்துகிற போது உலகை உருமாற்றின கடவுள், ப்ரிப்பேரிங் நியூ ஹியூமானிட்டி. இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பலர் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? லூக்கா 19:10 பாவிகளை ரட்சிக்க மாத்திரமல்ல, இழந்து போனவைகளை தேடவும் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 1 யோவான் 3:8 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஏனென்றால் இந்த உலகமும், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் சிந்தனைகளும், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் ஆதிக்கமும் இந்த உலகை பால்படுத்தி போட்டது, இந்த உலகை மாசுபடுத்தினது, இந்த உலகை அசுத்தமாக்கியது. ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் பால்பட்ட மானுடத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகவே. ஆகவே தான் யோவான் 1:14 இப்படி வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய வார்த்தை
நமக்குள்ளே வாழும்படிக்கு வந்தது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும்படி வந்தது. 1 யோவான் 1:1 இப்படி வாசிக்கிறோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் இவையெல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆக இந்த இயேசு என்கிற தெய்வம் புதிய தெய்வம் அல்ல, அவர் ஆதியிலே இருந்தவர். அவரை பற்றி கேட்டோம், ஆனால் அவருடைய செய்கைகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதை யோவான் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். ஆக ஆதியிலே இருந்த கடவுள், இரண்டாவதாக அந்த கடவுள் திசை மாறின உலகத்தை திசை திருப்புவதற்காக வந்த கடவுள், மூன்றாவதாக இதே யோவான் இந்த நற்செய்தியில் இப்படி சொல்லுகிறார், உயிர் கொடுக்கிற கடவுள். யோவான் 1:4 இப்படி வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் வாழ்வு இருந்தது. மானிட உலகம் சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வாழ்வு கொடுக்கிற கடவுளாய், வழிகாட்டுகிற கடவுளாய், இன்றைக்கு நம்மோடு இருக்கிற கடவுளாய் இந்த கடவுள் இருக்கிறார் என்பதை யோவான் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. 5 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அந்த ஜீவன் ஒளி காட்டியது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. இது வழிகாட்டுகிற ஒன்றாயிருந்தது. தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை போதிக்கிறவராய் இருக்கிறார். தூய ஆவியானவர் நமக்கு முன்னே போய் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் யோவான் தூய ஆவியானவரை குறிப்பதற்காக அவர் உயிருள்ளவராய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆக இந்த கடவுள், ஆதியிலே இருந்த கடவுள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அதே கடவுள் நம்முடைய வாழ்க்கையை உருமாற்றுகிறார். இயேசு என்கிற அந்த பெயரில் கடவுள் நம்மை உருமாற்றுகிறார். அந்த உருமாற்றின கடவுள் நம்மை வெறுமையாய் விட்டு விடுகிறவர் அல்ல, மாறாக நம்மோடு உடன் வருகிறவராய், நம்முடைய வாழ்வில் இருக்கிற இருளை மாற்றுகிறவராய், நம்முடைய வாழ்வில் இருக்கிற துக்கங்களை மாற்றுகிறவராய், நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே கடந்து போய் நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, திரியேக கடவுள் என்கிற இந்த பெயரை கேட்டவுடனே 3 கடவுள்கள் 3 வித்தியாசமான கோணங்கள் 3 தனித்தன்மைகள் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. திரியேக கடவுள் 3 ஒன்றாக இருக்கிற கடவுள். திரியேக கடவுள் நம்மை உருவாக்கின கடவுள். திரியேக கடவுள் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே இருந்த கடவுள். ஒரு குலைந்த நம்முடைய வாழ்க்கையை உருமாற்றுகிற கடவுள். நம்மை உருமாற்றுகிறது மாத்திரமல்ல, உயிருள்ள வாழ்வுக்கு நம்மை நடத்தி செல்கிற கடவுள். அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலேயும் என்னுடைய வாழ்விலேயும் கூட இருந்து மகிமையான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்வு உருக்குலைக்கப்பட்டதாக இருக்கலாம், வழி தெரியாமல் தடுமாற்றம் நிறைந்ததாக இருக்கலாம், நம்முடைய வாழ்விலே முன்னேறி செல்ல முடியாதபடி தடைகளோடு இருக்கலாம். ஆனால் திரியேக கடவுள் நம்மோடு கூட இருக்கிற கடவுள், ஆதியிலே இருந்த கடவுள் இன்றைக்கு நம்மோடு இருக்கிற கடவுள். புதிய நம்பிக்கையை தரும்படி, புதிய நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நமக்கு புத்துயிர் வழங்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் வணங்குகிற எங்களுடைய கடவுள் திரியேக தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்விலே காணும்படி கிருபை செய்யும். இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களை, உம்முடைய நன்மையான ஈவு வரங்களை நிறைவாய் தந்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் ஜெபித்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த திருத்துவ ஞாயிறிலே நம்மோடு கூட வந்து ஆண்டவருடைய செய்தியை மிக ஆழமாக பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஜெயமணி அவர்களுக்கு, ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தராமே, அவரையும் அவருடைய படிப்பினையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை
அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் ஒரு விசியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்டுமாக. ஞான கீர்த்தனைகளிலே சீர் இயேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். மங்களம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம் பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருமேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நீசனுக்கு மங்களம் ஆதிசருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நீசனுக்கு மங்களம் நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதி பரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஒரு மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு ஒரு மனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானனுக்கு வானனுக்கு மங்களம் வளப்பலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம் வளப்பலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணானந்தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு காணானந்தேயனுக்கு கன்னிமாரி சேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு வெத்தலேயனுக்கு கோணாசகாயனுக்கு குரு வெத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே,
தர்மியான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்து, திருத்துவத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆமாண்டவரே, வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்ற வண்ணமாக பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், தந்தை, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, நீங்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கின்றீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. இந்த சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மூவரும் மனுஷருடைய வாழ்விலே ஆண்டவரே எப்பொழுதும் அவர்கள் உமக்கு பிரியமாய் வாழும்படியாக, நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி நீர் தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் எங்களை ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பாவங்கள் செய்கின்ற பொழுதெல்லாம் அந்த பாவத்தை மன்னித்து மீண்டும் எங்களுக்கு வாழ்வையும் கிருபையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வருவதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, திருத்துவ கடவுளை வணங்குகின்ற நாங்கள் உங்களைப் போலவே குணாதிசயத்திலே நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே, நடக்கையிலே, அவிக்குரிய வாழ்விலே சாட்சி பகிர அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை தெரிவித்து வருகின்ற நமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய மனபாரங்கள், வேதனைகளை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கேட்டு அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை சொல்லுகின்ற பொழுது நீர் காண்கின்ற தேவனாகவும் கேட்கின்ற தேவனாகவும் இருந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்முடைய வேதவாக்கின்படியே கேட்கின்ற அனைவரும் பெற்றுக்கொள்ள அருளை தாரும். நிகழ்ச்சியின் முடியிலே அவர்களுக்குள்ளாக ஒரு மிகுந்த சமாதானம் ஏற்படவும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் ஏற்படவும் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். எப்பொழுதும் நாங்கள் திருத்துவ தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே சகல ககனமும் மகிமையும் செலுத்தி உமக்கு சாட்சி பகிர அருள் தர வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களுடைய சோதனைக்குள் பிரவேசிக்க காணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவியானவரின் கூட்டுறவும் நல்புறவும் நம்மோடும், நம்முடைய குடும்பத்துடனும், ஆவிக்குரிய ஜீவியத்துடனும், நாம் கேட்கின்ற அனைத்து காரியங்களுடனும், பெற இருக்கின்ற அனைத்து நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.